அன்பிற்கும் பெரு மதிப்பிற்குரிய அல்லாஹ் நன்றியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் வசியத்தை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்குரியவர்களே, நடந்து முடிந்துவிட்ட இந்த தேர்தல் பல்வேறு விதமான படிப்பினைகளை சமூகத்திற்கு தருகிறது. அதில் பிரதானமான ஒன்று வெட்ட வெளிச்சமான செய்தி என்னவென்றால், அரசியல் களத்தில் நுழைய வேண்டுமென்றால் சில நூறு கோடிகளை ஒரு மனிதன் சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும். மக்களால், மக்களுக்காக, மக்களை கொண்டே செய்யப்படக்கூடிய ஆட்சி என்பதெல்லாம் இனிமேல் கனவாகி போனது. சாதாரண சாமானியர்கள் அரசியல் களத்தில், அதுவும் தேர்தல் அரசியலில் ஈடுபட முடியாது என்ற சூழ்நிலையை நாம் நன்றாகவே பார்த்துவிட்டோம். ஏதேனும் ஒரு இடத்தில் வேட்பாளராக நிற்பதற்கு முதல் தகுதி என்னவென்றால் சில நூறு கோடிகள் அவரிடத்திலே இருக்க வேண்டும். அவரிடத்திலே நேர்காணல் செய்யப்படும் பொழுதே உங்களால் எத்தனை கோடிகள் செலவு செய்ய முடியும் என்பதுதான் முதல் கேள்வி. அதற்கு தகுதியுள்ளவராக இருந்தால் நீங்கள் நிற்கலாம். நீங்கள் நல்லவரா கெட்டவரா, எப்படி சம்பாதித்தீர்கள், மக்களுக்கு என்ன செய்ய போகின்றீர்கள், உங்களுடைய எண்ணம் என்ன, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜனநாயகம் என்ற பெயரில் நடத்தப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன்னராட்சி இந்த நாட்டிலே நடைபெறுவதற்காக வேண்டியுள்ள சர்வாதிகார ஆட்சி நடைபெறுவதற்காக வேண்டியுள்ள எல்லா சூழலும் திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டு விட்டது. அதுவும் கழிந்த 5 ஆண்டுகளில் பாசிச சக்திகளின் மூலமாக வந்து உட்கார்ந்தவர்கள் மிக நன்றாகவே வெளிப்படையாகவே இதை செய்துவிட்டார்கள். முதலிலே பணத்தை கொடுத்து பார்ப்பார்கள், இத்தனை 100 கோடிகள் உங்களுக்கு தருகின்றோம், நீங்கள் எங்களுடன் வந்து விடுங்க, இல்லை என்றால் உங்களுடைய உயிரை எடுத்து விடுவோம், நீங்கள் வந்து விடுங்க. இது தேர்தலுக்கு முன்பும் நடக்கும், தேர்தலுக்கு பின்பும் நடக்கும். இத்தனை 100 கோடிகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சம்பாதித்து வைத்துக் கொண்டு இறங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவன் ஹலாலான முறையில் சம்பாதிக்கவே முடியாது. ஹராமான வழிகளை தான் தேட வேண்டும். இந்த சமூகத்திற்கு அதற்கான இடம்பாடு இருக்கின்றதா என்றால் இல்லை. 2 வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களுக்காக வேண்டி செலவு செய்வதற்கு கூட தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் தயார் இல்லை, இல்லை, அவர்களால் முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நயா பைசாவும் நம்முடைய உழைப்பின் மூலமாக நாம் சம்பாதிக்கிறோம். எங்களுடைய நிறுவனங்களை நாங்கள் தான் நடத்துகின்றோம். எங்களுடைய மஸ்ஜிதுகளுக்கு நாங்கள் தான் செலவு செய்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதிலும் கூட எங்களுடைய பணம் தான் ஈடுபடுத்தப்படுகின்றது. நாங்கள் அரசாங்கத்தை எதிர்பார்த்தவர்களாக எதையும் செய்ய முடியவோ இல்லை, அரசிடமிருந்து எந்த விதமான உதவியும் வருவதில்லை. இன்னும் சொல்ல போனால் அரசிடமிருந்து நெருக்கடிகள் தான் வருகின்றன. ஒரு சாதாரண வீட்டிற்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய மின்சார கட்டணத்தை விட மஸ்ஜிதுகளுக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய மின்சார கட்டணம் பல மடங்கு அதிகரிக்கின்றது. அதே வேறு மதத்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு எவ்வளவு மின்சாரம் எந்த நேரத்தில் எடுத்தாலும் அதை யாரும் கேட்கப் போவதில்லை. எங்களுடைய மஸ்ஜிதுகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் நாங்கள் தான் பணம் கொடுத்து நாங்களே ஒரு இடத்தை பிடித்து அதற்காக வேண்டியுள்ள முனைப்பிலே ஈடுபட வேண்டும். அதே சமயம் எங்கு வேண்டுமானாலும், எந்த இடத்தில் வேண்டுமானாலும், சாலையின் நடுவே வேண்டுமானாலும் வேறு மக்கள் வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்ளலாம். யாரும் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. முஸ்லிம்கள் கேட்க மாட்டோம். ஆனால் நாம் ஏதாவது நம்முடைய இடத்திலேயே மஸ்ஜிது, நம்முடைய விலைக்கு வாங்கப்பட்ட இடத்திலேயே மஸ்ஜிது, நம்முடைய வக்ஃப் செய்யப்பட்ட இடத்திலேயே மஸ்ஜிது அமைக்க வேண்டும் என்றால் 1008 குடசைகள் எத்தனை விதமான இடையூறுகள் இருக்கும் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள்.
எனவே நம்முடைய பணங்களை தேர்தல் காலத்திற்காக வேண்டி இத்தனை கோடிகளை செலவழிக்க முடியுமா என்றால் இந்த சமுதாயம் அதற்கு உகந்ததாக இன்னும் மாறவில்லை. அப்படிப்பட்ட 100, 200, 300 கோடிகளை எல்லாம் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் வைத்துக் கொண்டதாக எந்த விதமான ஒரு சான்றும் கிடையாது. இது ஒரு இடம், இதை நாம் புரிந்து கொள்வோம். தேர்தல் அரசியலிலோ அரசியலிலோ நிற்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை இப்பொழுது அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். கண்டிப்பாக இது இந்த நாட்டை சீரழித்துவிடும். அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, நடக்கட்டும். அப்படி என்றால் அதற்கு சமபலமான இன்னொரு துறை, அந்த அரசியல் ஆளுமைகளை கூட ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு துறையை நாம் கையில் எடுத்தாக வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். அது என்னவென்றால் அதிகார பலமிக்க ஒரு இடத்திலே நாம் உட்கார வேண்டும். இந்த நாட்டினுடைய அதிகார மையங்களை நோக்கி நம்முடைய நகர்வுகள் இருக்க வேண்டும். அதிலும் நாம் குறைவு செய்து விட்டால், அரசியலிலும் எம்மால் பங்கேற்க முடியவில்லை, அதிகார மட்டத்திலும் எம்முடைய நிலைமைகள் இல்லை என்றால் அதற்கு பிறகு நாம் இந்த நாட்டிலே மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றப்படுவோம் என்பது எந்த ஐயமும். சமூகத்தினுடைய நிலை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்திலே இந்த தலைமுறை வந்து நிற்கிறது. ஏறத்தாழ 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்வை கழித்து விட்டு போய்விடுவார்கள். ஆனால் அடுத்த சந்ததி இந்த நாட்டிலே வாழும் பொழுது எப்படி இருக்கும், அதை நாம் எப்படி விட்டுவிட்டு போகப் போகின்றோம், இதை சிந்தித்து அதற்கேற்ற முறையில் நம்முடைய வழிமுறைகளை அமைத்து நம்முடைய சந்ததிகளை பக்குவப்படுத்துவது நம்முடைய கடமை. என்ன செய்யலாம்? இப்பொழுது +2 தேர்வு முடிவுகள் நமக்கு முன்னால் வந்திருக்கின்றது. சென்ற தேர்வு முடிவுகளை விட இந்த தேர்வு முடிவுகள் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது அவ்வளவு தூரம் பாராட்டப்படக்கூடிய முடிவுகள் அல்ல. சென்ற தேர்வு முடிவுகள் ஏறத்தாழ 96% தேர்ச்சி பெற்றிருந்தது. இன்றைக்கு தேர்வானவர்களுடைய விகிதாச்சாரம் மிகவும் குறைந்துவிட்டது. இப்பொழுது சமூகத்தில் இருக்கின்றவர்கள் நம்முடைய தலைமுறையை அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்லப் போகின்றோம், இது முக்கியமான ஒரு கேள்வி. இந்த சமூகம் அறிவு ஞானத்திலே குறைந்த சமூகமா? இந்த சமூகத்திற்கு புத்தி கிடையாதா? இந்த சமூகம் படிக்காத முட்டாள்தனமான சமூகமா? அப்படி வைத்திருக்கின்றார்களா என்றால் இல்லை. அல்லாஹ் அறிவு சமநிலையை எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றார். அறிவை அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்திருக்கின்றார். ஒருவர் ஒரு துறையில் முன்னேறியவராக இருக்கலாம், இன்னொருவர் வேறு துறையில் முன்னேறுவதற்காக வேண்டி தன்னுடைய வெளிப்பாட்டின் சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அவர் மடையன் அல்ல. ஒட்டகம் மேய்க்க கூட லாயக் இல்லை என்று சொன்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய 22 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள இடங்களை ஆளச் செய்தார். அவர்கள்தான் பல்வேறு விதமான துறைகளை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். மாநிலங்களை பிரித்தார்கள், மாவட்டமாக பிரித்தார்கள், வட்டமாக பிரித்தார்கள், தபால் துறையை நியமித்தார்கள், நீதித்துறையை வலுவாக்கினார்கள், ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் கல்வி கூடங்களை நிறுவினார்கள். ஆரம்ப பாடசாலையிலிருந்து ஆராய்ச்சி துறை வரைக்கும் குமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள். காரணம், அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையிலே அதற்காக வேண்டி இந்த சமூகத்திற்கு உணர்த்த செய்திருக்கின்றார். பிரித்து பார்க்க வேண்டாம், இது உலகியல் கல்வி, இது மார்க்க கல்வி, அது இல்லை என்றால் இது இல்லை, இது இல்லை என்றால் அது இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. கல்விகளிலே அனைத்தும் சமம். சரியத்தை ஒரு மனிதன் பின்பற்றாமல் போய்விட்டான் என்றால் அவன் அதற்கான தண்டனைக்கு ஆளாக்கப்படுவான். அல்லாஹ் குர்ஆனில் இந்த ஆயத்திலே சொல்கிறான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வஃத்திலாஃபி லைலி வன்னஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். இந்த வானம் பூமி படைக்கப்பட்டது, இரவு பகல் மாறி வருவது, வானம் பூமியினுடைய படைப்பை சிந்திக்க சொல்கின்றார். இந்த பூமி பந்து போன்று இருக்கின்றது. பந்து போன்று இருக்கின்றதா? இல்லை, அது ஒரு நீள் வட்டத்தில் இருக்கின்றது.
அந்த நீள்வட்டமும் சரியாக நிற்கின்றதா என்றால் இல்லை, சாய்ந்திருக்கின்றது. ஏன் சாய்ந்திருக்க வேண்டும்? ஏன் நீள்வட்டமாக இருக்க வேண்டும்? சூரியனிலிருந்து பூமிக்கு 15 கோடி மைல்கள், 15 கோடி கிலோமீட்டர் தொலைவு என்று சொல்கின்றார்களே, அத்தனை தொலைவிலே ஏன் அல்லாஹ் வைக்க வேண்டும்? பறந்து சென்று கொண்டிருக்கின்ற பூமியிலே நாம் எல்லாம் எப்படி நிலையாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாறுதலுக்கு உட்பட்ட இந்த பூமியிலே நம்மால் எப்படி வாழ்க்கை சக்கரத்தை சரியாக சுழல வைக்க முடிகிறது? இன்ன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்த், பூமியை பற்றி சிந்தித்து பாருங்கள். வானுலகம் என்ற மில்கி வே ஸ்பேஸ், வான்வெளி, அங்கிருக்கின்ற அற்புதங்கள் என்ன? அவைகள் எப்படியெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றன? எத்தனை வழியடுக்கு மண்டலங்கள் இருக்கின்றன? மனிதனுக்கு பிராணவாயுவை கொடுக்கக்கூடிய அந்த வளிமண்டலம் எந்த அளவிற்கு இருக்கின்றது? அதற்கு மேலே போகும் பொழுது அடுத்த வாயு மண்டலம், அதற்கு மேலே போகும் பொழுது அடுத்த வாயு மண்டலம், ஒவ்வொன்றாக தாண்டி அதற்கு மேல் எந்த அளவோடு காற்று மண்டலம் முடிவடைகிறது? அதற்கு பிறகு என்ன இருக்கிறது? நட்சத்திரங்கள் என்பவை, சூரிய குடும்பத்தில் இன்னும் எத்தனை கோள்கள் இருக்கின்றன? இரவும் பகலும் மாறி மாறி வருவது, சிந்திக்கக்கூடிய ஜனங்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இரவிலே வருகின்ற தூக்கம் பகலிலே வருவதில்லை, இரவில் கிடைக்கின்ற அமைதி பகலில் கிடைப்பதில்லை. பகலில் செய்யக்கூடிய உழைப்பை இரவில் செய்ய முடியாது. செய்ய நினைத்தால் உடல் ஒத்துக்கொள்ளாது, உடல் தன்னுடைய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அல்லதீன யஸ்குரூன் அல்லாஹ, இவைகளை எல்லாம் சிந்தித்து உன்னுடைய அறிவு கதவை திறப்பதுடனே அல்லாஹ் சொல்லுகின்றார், அல்லதீன யஸ்குரூன் அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன் ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்த். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் சஜிதா செய்த நிலையிலும் தங்களுடைய விழாப்புறங்களிலே படுத்த நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறிக்கொண்டே இருப்பார். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டோம், ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டோம், சதா சர்வ நேரமும் வேறு சிந்தனைகளிலே இருப்பதல்ல, மாறாக எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவினுடைய நினைவுடனே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த பூமியினுடைய எல்லா வளங்களையும் பார்த்து சொல்லுவார்கள், நெடுது உயர்ந்த மலை, கரை காண முடியாத கடல், அல்லாஹ் நீ இவைகளை வீணாக படைக்க, தீண்டினால் மனிதன் இறந்து விடக்கூடிய நச்சு பாம்பு, யா அல்லாஹ் இதை நீ வீணாக படைக்க. ஒவ்வொரு நேரமும் பார்வைக்கு மிகவும் மோசமாக தெரிகின்ற பள்ளிகள், எந்த நேரத்தில் எது நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விஷஜந்துக்கள், எப்போது வேண்டுமானாலும் தீண்டலாம், எல்லாமே அல்லாஹ் ஒரு நிலைமைக்கு படைத்திருக்கின்றான். எதையுமே அல்லாஹ் வீணாக படைக்கிறான். மனிதன் தின்றால் இறந்து விடக்கூடிய விஷச்செடிகளையும் அல்லாஹ் ஏதோ ஒரு ஹிக்மத், ஏதோ ஒரு செய்திக்காக வேண்டி படைத்து வைத்திருக்கின்றான். குரங்குகள் சில நேரங்களிலே தங்களுடைய உணவுகள், மோசமான உணவுகளை சாப்பிடுவதற்கு முற்படும் பொழுது அவைகள் அதை அப்படியே வைத்துவிட்டு விஷ முறிவு இலைகளை தின்று வந்து மீண்டும் இந்த உணவை சாப்பிடுகிறது. அதனுடைய உடலுக்கு இந்த தீங்கும் அளிப்பதில்லை. அல்லாஹ் அதற்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றான். இதை கண்டுபிடித்தவன் மனிதன். இதை சிந்திக்க சொல்கின்றான் அல்லாஹ். உங்களுடைய உடலில் இருக்கின்ற அமைப்புகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீன் ஷரியா ஷரியத்தை கொண்டு வந்ததற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு உதாரணத்தை சொன்னார். இந்த நேர்வழியையும் அறிவு ஞானத்தையும் கொடுத்த, எனக்கு கொடுத்து அனுப்பிய அந்த அல்லாஹ் ஒரு சிறந்த உதாரணத்தை கொடுத்து வைத்திருக்கின்றார். எப்படி தெரியுமா? மலையை போன்றது, ஒரு மலையை போல, நான் மலை, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் மலையை போன்றவன், பல்வேறு மக்களிடத்தில் என்னுடைய செய்திகள் சென்று சேரும். எப்படி மலை எல்லா இடங்களிலும் ஒழுகின்றது, அசாபத் அர்மா, அது ஒரு பூமியிலே ஒழுகின்றது, நல்ல பூமி,
வளமான பூமி, வளம் கொழிக்கும் பூமி. அந்த பூமியில் சென்றவுடனே கபிலத்தில் பெய்த மழையை தன்னுள் உறிஞ்சிக் கொள்கிறது. சென்னை நல்ல பூமி, சென்னையிலே விவசாய நிலங்கள் இருந்தது, ஏரிகள் இருந்தன, குளங்கள் இருந்தது, எல்லாமே இருந்தது இருந்தது இருந்தது. இப்போது எல்லாம் காங்கிரீட் போடப்பட்ட காடுகளாக மாற்றப்பட்டது. ஏன் தெருல மணல் பறக்க கூடாதுன்னு காங்கிரீட் போடுறதுக்காக வேண்டி நானும் ஒத்துழைத்தேன். இன்னைக்கு 200 அடி, 300 அடி, 400 அடி, 500 அடி, 600 அடி தண்ணி வரல. எப்படி வரும்? அசாபத் அர்லன், பெய்த மழை கபிலத்தில் தண்ணீரை உள்ளே இழுக்க வேண்டுமே. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பல்வேறு விதமான பூமிகளிலே இந்த மழை பெய்கிறது, அதில் ஒரு பூமி கபிலத்தில் பூண்டுகளையும் காய்கனிகளையும் செடிகொடிகளையும் அது மிகுதமாக வெளியே விளைச்சலாக வெளியே தள்ளுகிறது. இன்னொரு பூமி அது இழுத்து வைத்துக் கொள்கிறது. கான மின்ஹா அஜாதி, அது தண்ணியை தன்னுள் தேக்கி வைத்துக் கொள்கிறது. அது விளையா விளைச்சல் இருக்காதாங்க, ஆனால் தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும். எப்போது வேண்டுமானாலும் அந்த இடத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றலாம். ஏரிகளை போன்று, குளங்குட்டைகளை போன்று, எத்தனை மாத காலம் வேண்டுமானாலும் அந்த தண்ணீர் அதிலே தேங்கி நிற்கும். அதிலிருந்து அல்லாஹ் அந்நாச மக்களுக்கு பயன் தருகின்றான். ஷரிபு, குடிக்கின்றார்கள். தங்களுக்கு தேவையான கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டுகின்றார்கள். மேய்ச்சல், விளைச்சல் நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொள்கின்றார்கள். அதன் மூலமாக பயிர்களை விளைவித்து தங்களுடைய உணவுகளை எடுத்துக் கொள்கின்றார்கள். இன்னொரு பூமி இருக்கிறது, பொட்டல்காடு, வறண்ட பூமி. என்னதான் மழை பெஞ்சாலும் அது ஏற்றுக்கொள்ளவும் செய்யாது, உறிந்து வைத்துக் கொள்ளவும் செய்யாது, விளைச்சலை தரவும் செய்யாது. மக்களிலே இப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய இல்ம், என்னுடைய நேர்வழி எல்லோருக்கும் மழை போன்று பெய்கின்றது. எடுத்து தன்னுள் வைத்துக் கொண்டு பிறருக்கு பயன் தரக்கூடிய செயலை சிலர் செய்கின்றார்கள். சிலர் தான் மட்டும் எடுத்துக்கொண்டு பயன் பெறுகின்றார்கள். சிலருக்கு என்னதான் பெஞ்சாலும் அது எது மேலேயோ அந்த மழை பெய்யற மாதிரி அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை. நபி அவர்கள் ஜாஹிலியாவினுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்விக்காக வேண்டி எடுத்துக்கொண்ட உழைப்பு அபாரமான உழைப்பு. பத்ர் போரிலே கட்டுண்ட கைதிகளை விடுவிப்பதற்காக வேண்டி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிடப்படுகிறது. வந்து அறிவிப்பு செய்கின்றார்கள், உங்களிலே கற்றறிந்தவர் முஸ்லிம்களிலிருந்து கற்றறிந்தவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்து விட்டு விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். என்ன கல்வி? முஸ்லிக்கினுடைய கல்வி என்ன கல்வி? அது என்ன, குர்ஆன் ஹதீஸா? இல்லையே. ஒன்று மொழி தெரிந்திருக்கும், கவிதைகள் தெரிந்திருக்கும், அல்லது வேற ஞானங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அதைத்தான் சொல்ல சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை விடமெல்லாம் அற்புதமாக சொல்லுகின்றார்கள், மன் ஹரஜ ஃபி தலபில் இல்மி ஹரஜ ஃபி சபீலில்லாஹ். யார் கல்விக்காக வேண்டி வெளியேறுகின்றார்களோ அவர்கள் புனித போருக்கு வெளியேறியவர்கள். அவர் திரும்பும். இன்றைக்கு கல்வி நிலையில் சமூகம் மிகவும் பின்தங்கி இருக்கின்றது. படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே வர்றதில்லை. ஏன்னா நாம் அப்படி இருக்கிறோம், பெற்றோர்கள் அப்படி இருக்கிறோம். எப்படி சுபுகுக்கு எந்திரிச்சு பிள்ளைகளை எழுப்பி துள வைக்கிறது இல்லையோ, அதே போல நாம நல்ல பிரியாணியை தின்னுட்டு தூங்கும் பொழுது பையனும் சேர்ந்தே தூங்கிடுறான். தூங்கி எந்திரிச்ச உடனே டிவி பாக்குறான், அவனும் பக்கத்திலே உட்காந்து டிவி பாக்குறான். ராத்திரி அவனு அரட்டை அடிக்கிறான், அவனும் சேர்ந்து அரட்டை அடிக்கிறான். அவன் நம்மளோட சேர்ந்து இல்ல, அவன் அவனுடைய ஆட்களோட சேர்ந்து. அதுக்கு பிறகு தூங்கிடுறான், மேட்டர் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அவனும் நினைக்கிறான், நம்ம அத்தா இப்படித்தானே இருந்தாரு, இதே மாதிரியே நம்ம இருந்துட்டு முடிச்சிடுவோம். ஆனால் மற்ற சமூகங்கள் அப்படி அல்ல. மற்ற சமூகங்கள் தங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடுகின்றது. கல்விக்காக வேண்டி உணர்த்தப்பட்ட சமூகம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. மற்ற சமூகங்கள் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூட தங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது உயர்த்திவிட வேண்டும் என்று திட்டமிடுகின்றன. இதை நாம் செய்வதற்கு தவறினால்
நிச்சயமாக விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நாம் அல்ல, நமக்கு பின்னால் உள்ள நம்முடைய சந்ததி. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட அற்புதமாக சொன்னார்கள், மன் தலக்க தரீகன் மன் சலக்க தரீகன் யத்லுபு ஃபீஹில் இல்ம சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. கல்விக்காக வேண்டி ஒரு பாதையில் ஒருவன் நடந்து சென்றால் சுவனத்தின் பாதையை அல்லாஹ் எளிதாக்குகின்றான். எல்லா கல்வி சரியத்தினுடைய கல்விக்கு அதிகமான மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். சஹாபாக்களினுடைய வாழ்க்கை, குலபாய ராசிதீன்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்தியாவை ஆண்ட மன்னர்களுடைய வாழ்க்கை வரையிலும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டை கல்வி வளமிக்க நாடாக அவர்கள் ஆக்கிவிட்டு சென்றார்கள். பறந்து விரிந்த முஸ்லிம் ஆட்சியிலே யாரும் கல்விக்காக வேண்டி பஞ்ச பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை. இதோ இங்கே பின்னால் இருக்கின்ற மதரசே ஆசம், அந்த நேரத்தில் கல்வி கூடங்கள் அனைத்திற்கும் மதரசாக்கள் என்றுதான் பெயர். அதே போல அடுத்த பீட்டர்ஸ் ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கின்ற கல்விக்கூடங்கள் முஸ்லீம் ஸ்கூல், இவைகள் அனைத்தும் அன்றைக்கு இருந்த முஸ்லீம் ஆட்சியாளர்களால் மானியங்கள் கொடுத்து கல்வி அறிவிற்காக வேண்டி திறக்கப்பட்டது. காசு கொடுத்து திறக்கப்பட்டவை கிடையாது, மானியங்கள் அவர்களால் கொடுக்கப்பட்டது. எத்தனை பெரிய கல்வியாளர்களை உருவாக்கினோம் தெரியுமா? ஷேர் ஷா சூரி ஏறத்தாழ இன்றிலிருந்து ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவை ஆண்டவர். 700 ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லியில் இருந்து பெஷாவர் வரை, தலைநகர் டெல்லி கல்கத்தாவில் இருந்து பெஷாவர் வரை இரண்டு விதமான சாலைகளை அவர் போட்டிருக்கின்றார். தேசிய நெடுஞ்சாலை அவருடைய ஆட்சியில் போடப்படுகிறது. போட்டு இது எத்தனை மைல், நம்மளும் மைல் கல்ல பாக்குறோம், கிலோமீட்டர் கல் வச்சிருக்கிறாங்க. ஒரு அடியில வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ரெண்டு அடியில வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த கல்லு இவங்க போடுற ரோடு, இப்பதான் ரோடு, ரோட்டுக்கு மேல ரோடு, ரோட்டுக்கு மேல ரோட போட்டு நம்ம வீட்டை கீழே தள்ளிடுறாங்க. யாரும் திரும்பி கேஸ் போடுறதுக்கு கூட ஆள் இல்லை. பாருங்க, என்னுடைய தெருவில் இவ்வளவு உயரமாக நீங்கள் சாலை போடுகின்றீர்களே, தண்ணி பெஞ்சு மழை பெஞ்சதுன்னா வீட்டுக்குள்ளால தண்ணி வருங்க. இதை எதிர்த்து யாரும் நீதிமன்றத்திற்கு செல்வது கூட கிடையாது. ரோடு போடணும்னா அந்த ரோட்டை தோண்டிடு, அதற்கு பிறகுதான் ரோடு போடணும். ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஒதுக்கீட்டை சரி செய்து கொள்வதற்காக வேண்டிய தேர்தலில் செலவழிக்க வேண்டியது இருக்கு. பிடிச்சது பாதி, பிடிக்காதது பாதி மக்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, கட்சிக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் எங்க இருந்து ஏதோ, அதுக்கு பேர் தான் ஒதுக்கீடு. யாருக்கு ஒதுக்கீடுனா எனக்கு ஒதுக்கீடு. ஒவ்வொரு அமைச்சர்களும் அவரவர்களுடைய தொகுதிக்கு ஒதுக்கீடு, அது கொஞ்சம் ஒதுக்கீடு, இந்த பக்கம் ஒதுக்கீடு அப்படின்னு அதுக்கு பேர். ஷேர்ஷா சூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வலியுள்ள அவர் ஒவ்வொரு மைலுக்கும் ஒரு கல் வச்சிருக்கு. மை ஒவ்வொரு மைலுக்கு இன்னைக்கும் இருக்குது, 700 ஆண்டுகளுக்கு பின்பும் அந்த கல் இருக்கிறது. ஒவ்வொரு மைலுக்கும் ஒவ்வொரு கல் இருக்குது. அந்த கல் எத்தனை அடி உயரம் தெரியுமா? 50 அடி உயரம். ஒரு மை கல் எங்கிருந்து எங்க வர? தலைநகர் டெல்லியில இருந்து பெஷாவர் வரைக்கும் போகுது, கல்கத்தாவில் இருந்து பெஷாவர் போகிறது. அது விருந்து பிறந்த பாரதம் என்று சொல்லுவார்களே அந்த அந்த ஆட்சி. அந்த கல்ல இவங்க இடிச்சு பாக்குறான், உடைச்சு பாக்குறான், அது ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அதை எப்படி செஞ்சாருன்னே தெரியல, அதை எப்படி உள்ள வச்சிருக்காருன்னு தெரியல. எத்தனை மழை, புயல், வெயில், எதுவுமே ஆகல, அது அப்படியே நிக்குது. மினாரா மாதிரி இருக்குது ஒவ்வொரு கல்லும். சில இடங்களில் நகரத்திற்கு உள்ளே வருகிறது, சில இடங்களில் விளைநிலங்களிலே வருகிறது. அதை வச்சுதான் அதற்கு பிறகு ரோட சரியா போட முடிஞ்சு. இந்திய ஆட்சியா, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களா, கவனிச்சு பாருங்க. குலபாய ராசிதீன்களுக்கு பிறகு அப்பாசியாக்களுடைய ஆட்சி வரும் பொழுது தாருல் உலூம், தாருல் ஹிக்மா, பைத்துல் ஹிக்மா, அறிவுஞான கலைக்கூடங்கள் பல திறக்கப்பட்டன. பி கே ஹிட் சொல்லுவார், கிபி 800 to 13 இதற்கிடையில் உள்ள நூற்றாண்டுகளில் அரேபியர்களிடம் இருந்துதான் ஐரோப்பா கல்வி ஞானம் பெற்றது. அவர்கள் கொண்டு வந்த கல்வியை இங்கு கொடுக்கவில்லை என்றால் ஐரோப்பா இருளில் மூழ்கி இருக்கும் என்று சொல்கிறார். எனவே நாம் மிகவும் கவனமான காலகட்டத்தில் உட்கார்ந்திருக்கின்றோம். இப்பொழுது வருவோம், தேர்வாகிவிட்ட இந்த பிள்ளைகளுக்கு நாம் எப்படி வழிகாட்டு? இரண்டு நிலைகள்.
ஒண்ணு 9 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளால நம்முடைய பிள்ளைகள் யார் பிளஸ் டூ எழுதினாங்களோ அவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும், அவங்க பாஸ் ஆ ஃபெயிலா. தேர்ச்சி பெற்று மதிப்பெண் பெற்றவர்களை பற்றி முதலில் பேசும், அதற்கு பிறகு தேர்வில் தோல்வியானவர்களை பற்றி இரண்டாவது பேசும். இவர்களை எப்படி நாம் அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்வது, இவங்களுக்கு என்ன அடுத்த வழிகாட்டுறது, என்ன நம்முடைய பிள்ளைகள் எப்படி போவோம் அப்படின்னா, என்ன நியூ காலேஜில் சேர்த்துருக்கேன், ஏண்டா பிள்ளை பசங்க எல்லாம் அங்கதான் போய் சேர்றாங்க, பசங்க இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க போய் சேர்றதுனால என்ன என் குறிப்பிட்ட முடிஞ்சு போயிடுச்சு, என்ன ஆகும் போற, உனக்கு என்ன நோக்கம் இருக்கு, என்ன ஆகணும்னு நினைக்கிற, ஒண்ணும் கிடையாது. அத்தாவும் பாப்பாரு ரொம்ப தவமா தவம் இருந்துட்டு இருந்த பிள்ளை, அவன் சொன்னானா சரிம்மா உன்னை அப்படியே கொண்டு போய் சேர்த்து, இல்ல வேற காலேஜ் ஏதாவது இருக்குதா, இல்ல வேற உனக்கு ஏதாவது திறமை இருக்குதா, ஒன்னும் கேட்கறது கிடையாது. அல்லது அத்தா நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, நான் தான் டாக்டர் ஆகல, நான் தான் இன்ஜினியர் ஆகல, நான் தான் இதை செய்ய முடியல, என் பையனை எப்படியாவது டாக்டர், அது எத்தனை லெக்சர் செலவழிச்சாலும் சரி போ, எஸ்ஆர்எம்க்கு போ அல்லது ராமச்சந்திராவுக்கு போ, எத்தனை லட்சம், 10 லட்சம், 1 கோடி, 2 கோடி இந்த கூட இவனை எப்படியாவது ஒரு 10 பேரையாவது சாவடிக்கிற மாதிரி மனசு ஆக்கி அவன் டாக்டர் ஆகி இருக்கிறவன் எல்லாம் கெடுத்து போவான். அவனுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்குது அது கிடையாது. சரி, நமக்கு பையனுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஆனா முடியுமா அதையும் பார்க்கணும். பையனோட இன்ட்ரெஸ்ட் ஒன்னு இருக்கணும், ஆனா அந்த பையனால அது முடியுமா, அவனுக்கு டாக்டர் ஆகணும் இன்ட்ரெஸ்ட், எல்லாம் பயங்கரமா இருக்கிறான், 234 தான் எடுத்திருக்கான், இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது, இதை வச்சு டாக்டர் வேணா வலிக்கலாம், டாக்டர் ஆக முடியாது. ஆனால் அவனால் வேறு துறைகளிலே சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும், அதை கண்டறிய முதலில் ஒன்று அவனுக்கு எதுல ஆர்வம் இருக்குது அதை பார்க்கணும், இரண்டாவது அவனுக்கு அது முடியுமா என்பதையும் பார்க்க வேண்டும். ஆர்வம் இருக்கின்றது முடியாது அப்படின்னு அந்த துறையில சேர்க்கக்கூடாது. அடுத்து ஆர்வமும் இருக்கிறது முடியவும் செய்யும், ஆனா அதுக்கு எதிர்காலத்தில் வாய்ப்புகள் இருக்கிறதா, புட்டீசல்கள் போல இன்ஜினியரிங் காலேஜ் திறந்தாங்க, இப்ப கொத்தனாருக்கு நிறைய சம்பளம், இன்ஜினியருக்கு சம்பளம் இல்லை, சம்பளம் இல்ல, வேலையே இல்ல, கொத்தனார் டிமாண்டு, சித்தாக்கள் டிமாண்டு, இன்ஜினியரே இன்ஜினியருக்கு சித்தால விட மேஸ்திரிய விட இன்ஜினியருக்கு ஆக கீழே கிடக்குறான், மேஸ்திரி 1-2 வீடு மெட்ராஸ்ல கட்டிடுறான், இன்ஜினியர் அவன் இன்ஜின் தண்ணியை தான் குடிச்சு விடுவாங்க, அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப ஸ்கோப் ஒன்று, அவனுக்கு எதுல ஆர்வம் இருக்கின்றது அதை முடியுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இந்த எல்லாவற்றையும் பார்த்துதான் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும். சரி, ஒருவனுக்கு முடியும், இதை என்னால படிக்க முடியும், ஆனா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவன் அதுல சேர்க்க, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் உருவாக்கிறது, இங்க போனா பிரியாணி நல்லா இருக்காதுடா, அங்க போனா பிரியாணி நல்லா இருக்கும்னா இங்க இருந்து அங்க சஃபர் செஞ்சு போய் எப்படியா தின்றுவோம், இன்ட்ரெஸ்ட் உருவாக்கிட்டோம், இப்படி இருந்தா அப்படி இருக்கலாம், அப்படி இருந்தா இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்ல ஆர்வப்படுத்தி விட்டால் அதற்கு பிறகு அந்த துறையில அவன் சைன் ஆகும். நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஒன்றில் வீக்கா இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாவே அவன் ஒண்ணுக்கும் இல்லாதவன் அப்படிங்கிற கருத்து கிடையாது, ஒண்ணுல வீக்கா இருக்கிறவன் இன்னொன்னு நல்ல ஷைன் பண்ணி வந்துருவான், வெளிச்சமாய் வந்துருவான், படிப்பே ஏறாது ஆனா ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கும், ஸ்போர்ட்ஸ்ல அதற்கு பிறகு அவனை எப்படி மேல கொண்டு வர, ஸ்போர்ட்ஸ்ல அவன் வெற்றி பெற்று வின்னரா வந்துட்டான், மேல வந்துட்டான் அப்படின்னா சில நிறுவனங்கள் அவனை கோடிகளுக்கு விலைக்கு வாங்கிக்கும், கோடிக்கணக்கில் விலைக்கு வாங்கி, பத்தான் யார் தெரியுமா, ஒரு மோதினா இருக்குமா, அவர் பள்ளிவாசல்ல பிலால், எப்படி இந்த உயரத்திற்கு வர முடிந்தது, ஒண்ணு அவனுக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க ஸ்போர்ட்ஸ்லதான் வந்தான். அதே போன்று எத்தனையோ உதாரணங்களை நாம் எடுத்து காட்ட முடியும். எனவே நம்முடைய பிள்ளைகள் இதிலே மிகவும் மக்காக இருக்கின்றார்கள் என்று நாமே முடிவு செய்து விடக்கூடாது, அவனுக்கு வேறொரு இடத்திலே அவன் வெளிச்சமாகிடலாம். அதே மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கணும், இங்க பாருப்பா படிக்கிறதுல கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்கும், ஆனா வாழ்க்கை பூரா நல்லா இருக்கும், நீ கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா வாழ்க்கை பூரா கஷ்டம். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்
என்னோட ஒரு பயணத்துல வர்றார். அவர் ரிட்டையர் ஆயிட்டார். பயணத்துல வரும்பொழுதே போன் பண்றாரு, ரூம்ல ரெடியா, நாஸ்தா என்ன வச்சிருக்கிறார், என் கூட அசத்து வராங்க, அவங்களுக்கு ரெடி பண்ணி வைக்க. ட்ரெயினை விட்டு இறங்குறோம், நீட்டா கார் வருது, அவங்களே கொண்டு போறாங்க. எங்க கவர்மெண்ட் பங்களா கூட்டிட்டு போறாங்க, பிடபிள்யூடி பங்களா, சூப்பரான ரூம், நினைச்ச நேரத்துக்கு என்ன வேணுமோ அதுக்கு உள்ள வேலையாட்கள். ஒரு நயா போய்ச்ச செலவு அரசு கொடுக்கிறது, அரசு அத்தனையும் செய்து கொடுக்கிறது. ஏன் இந்த இடங்களிலே நம்மால் இருக்க முடிவதில்லை? இதற்காக வேண்டி உள்ள துறைகளை நம்மால் ஏன் தேர்வு செய்ய முடியவில்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் என்னவாக போகின்றார்கள்? டீச்சர் ஆக போறானா, டாக்டர் ஆக போறானா, இன்ஜினியர் ஆக போறானா, சயின்டிஸ்ட் ஆக போறானா, ஐஏஎஸ் ஆக போறானா, ஐபிஎஸ் ஆக போறானா, ஆர்கிடெக்ட் போறானா, லாயர் ஆக போறானா, என்ன செய்யறா அப்படிங்கறத முதல்ல அவங்க கேட்டு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கணும், தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு யார் அதற்குரியவர்களோ அவர்களிடத்துல மஷ்வரா செய்யணும். என் பையன் இவ்வளவு மார்க் இருக்கு, அவன்கிட்ட என்ன திறமை இருக்கு, இதை நீங்க பார்த்து அவனுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க. நாம் அந்த திறமையை கண்டுபிடிக்க முடியும், அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, அதுக்கு தனியா ஒரு டெஸ்ட் இருக்கு. ஹைதராபாத்தினுடைய ஒரு நிறுவனம் அந்த டெஸ்ட நடத்தது ஆன்லைன். அந்த டெஸ்ட எழுதிட்டோம், ஆன்லைன்ல அந்த டெஸ்ட எழுதிட்டோம் அப்படின்னா அதுல தெரிஞ்சிடும் இவரிடத்தில் என்ன என்ன திறமைகள் இருக்கு, என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ். மைனஸ் தள்ளிட்டு இவன் பிளஸ் எதுல இருக்கிறான் நமக்கே தெரியாது, நம்முடைய மகன் இப்படி இருப்பான் அதுல கண்டுபிடிச்சிடலாம். அந்த டெஸ்ட் எழுதிட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு பிறகு அவன் எங்க கூட்டு போறது, இதை விட இன்னும் இருக்குது, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஐஐடி இருக்குது, ஐஏஎம் இருக்குது, என்ஐடி இருக்குது, ஐஏஎஸ்சி இருக்குது. இப்ப இந்த நகரத்துல பூரா மெட்ரோ ட்ரெயின் ஓடுது. இந்த மெட்ரோ ட்ரெயினை எப்படி எந்த வழித்தடத்தில் விடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்கறது யாருன்னா ஐஐடி தான் கொண்டு போய் கொடுப்பாங்க இந்த ப்ராஜெக்ட. 1600 16,000 கோடி ப்ராஜெக்ட், 16,000 கோடி ப்ராஜெக்ட் ஒண்ணுல குறைஞ்சபட்சம் ஒரு 1,000 கோடியாவது இதுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு வரும், இவங்களுக்கு தான் வரும். சம்பளம் எவ்வளவு தெரியுமா, ஐஐடியினுடைய ஐஐடியில படிச்சு வெளியே வந்தா 3,00,000 6,00,000 3,00,000 6,00,000 ஆரம்பத்திலேயே படிக்கிறதுக்கு நயா பைசா செலவு கிடையாது. ஆனா உள்ள இருக்கிறது பூரா அவாள்கள் தான், வேற யாரும் உள்ள இல்லை. இந்திய பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இவர்கள். கல்வி கட்டணத்தையும் மத்திய அரசே கொடுத்து விடுகிறது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 15 ஐஐடிகள் இருக்குது, அதுல 10,000 இடங்கள் இருக்கிறது. முஸ்லிம்கள் எங்க போய் சேர்றாங்கன்னு பார்த்தா அது ஐஐடிக்கு போகக்கூடிய பாதை கூட தெரியுது. ஃபிஜி எக்ஸாம் ஒன்று இருக்கு, அதை எழுதி அதுல பாஸ் ஆகணும். நம்முடைய பிள்ளைகள் என்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த லைனே நமக்கு தெரியறது. ஆனா பெரிய கொடுமை என்ன தெரியுமா, ஐஐடியையும் என்ஐடியையும் நிறுவியவர் அப்துல் கலாம் ஆசாத். மெக்கேலாயினுடைய கல்வி சிஸ்டத்துல எல்லோரையும் அடிமைகளுக்காக வேண்டிதான் இந்த படிப்புகளை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திறந்தான். என்ன ஒரு கிளரிக்கல் ஒர்க் பண்ணனும், அவ்வளவுதான். ஆபீஸுக்கு வந்தவன் அவனுக்கு அடிமை சேவகம் புரிவதற்காக வேண்டி ஃபைலை ரெடி பண்ணனும். அதற்கு தேவையான கல்வியை தான் அவன் கொடுத்தான். ஆராய்ச்சி படிப்புகளை அப்துல் கலாம் ஆசாத் தான் சுதந்திர இந்தியாவில் முதன் முதலாக திரும்பினான். அவர்தான் முதல் கல்வி அமைச்சர், இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். அவர் ஒரு மௌலானா, மௌலானா என்பதற்கு முஸ்லிம்களே தாழ்ந்த அர்த்தம் கொடுத்து வைத்திருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி நாம் என்ன சொல்லணும்? முஸ்லிம் இடத்திலேயே ஒரு நிம்மதியான உள்ளம் இல்லையா மௌலானாக்களை பத்தி. அதே போல ஊடகத்துறை மீடியா சக்தி வாய்ந்த, வாலிபனும் கிரிக்கெட் பார்ப்பான், ஒண்ணுக்கும் இல்லாத நாளைக்கு மூத்தா போறவனும் சருங்கடையில் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். 100 கோடியா டிடிவி தினகரனா, அவன்கிட்ட காசு இருந்து நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், அவனுக்கு தான் பிரயோஜனம் இருந்தாலும் பார்ப்பான், கேபிள் கட்டணம் கொடுப்பான். ஊடகத்துறை இன்று வலிமை வாய்ந்த துறை, நிலைமைகளையே மாற்றிவிடும். அதே போன்று உளவுத்துறை, காவல்துறை, எத்தனை துறைகள் அரசாங்கத்தில் இருக்கிறது.
அதனால ஒரே இன்ஜினியரிங் அது இது டாக்டர் இப்படியே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. பிள்ளைகளுக்கு போவதற்கு எத்தனையோ துறைகள் இருக்கின்றது. அதுக்கு நீங்க தான் உடனே இங்க வந்து புரிஞ்சிருவாங்க, அது இந்த பையன் இப்படி இப்படி எல்லாம் இருக்கிற நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுவேன். நம்ம அதுல எக்ஸ்பர்ட் கிடையாது, அதுக்குன்னு துறை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, அதுக்கு மஷூரா கொடுக்கறவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் அங்க இருக்குது எஸ்ஆர்எஸ் அகாடமி இருக்குது, அங்க வந்து கேட்கலாம். நான் என்னமோ இப்படி எல்லாம் பேசுறதுனால எல்லாரும் இங்கேயே போன் பண்ணி அஜித் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு இடத்துல அப்படிதான் வட்டியை பத்தி ரொம்ப காரசாரமா பேசியாச்சு. பேசி முடிஞ்சு வெளியே வந்த உடனேயே ஒருத்தர் வந்தார், அஜித் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வட்டிக்கு வாங்குறது எனக்கு நல்லா தெரியுது, ஒரு 3000 ரூபாய் கடன், நான் சொல்றது 22 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3000 ரூபாய் கடன் கொடுங்க, எனக்கு அப்ப சம்பளமே 4000 ரூபாய், நானும் இங்க ஓடி பாக்குறேன் அங்க ஓடி பாக்குறேன், அவரை விட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம், அடுத்த தெருக்கு போய் பாக்குறேன், வேற பள்ளியில போய் தொழுறேன், அவரு விடுற மாதிரி புடிச்சிட்டாரு. ஒரு நேரத்துல நானும் வேற என்ன செய்யறதுன்னு சொல்லி சரி கஷ்டப்பட்டு ஒரு 3000 ரூபாயை கொடுத்தேன். அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மால இதே மாதிரி கொண்டு வந்து தந்துடும், பாத்துக்கிட்டே இருங்க இன்னைக்கு வரைக்கும், அப்படி கொண்டு வந்து சேர்த்துட கூடாது. அதனால அதற்குரியவர்கள் யாரோ அவர்களிடத்துல போய் நீங்க ஒரு கவுன்சிலிங் போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் எதை சேர்க்கலாம் என்னென்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பறந்து விரிந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றது. அதுல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் என்ன இருக்குது, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் என்ன இருக்குது, எந்த அளவிற்கு நம்முடைய பணத்தை உதாரணமாக நம்மளால குறைந்த கல்வி கட்டணங்களில் தான் அந்த பிள்ளையை படிக்க வைக்க முடியும், அரசு சார் பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுக்கலாம், அரசு சார் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம், அதுலயும் படிச்சுட்டான்னா அவன் எங்க இருந்தாலும் மேல வந்து, அவன் படிக்கிறவனா இருந்தா அவன் எங்க இருந்தாலும் மேல வந்து, அவனுக்கு வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் கட்டிதான் அவனை படிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கடின உழைப்பும் திறமையும் இருந்தால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை வைத்து அவனை உயர்த்திவிடான். இந்த சமுதாயத்திற்கு தேவை, நம்ம பையனை நம்ம உருவாக்குறது இல்ல, அதிகார மட்டங்களில் ஏறி அமர வேண்டியது இந்த சமூகத்திற்கு தேவை. ஏன்னா ஒரு முஸ்லிம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா, ஒரு முஸ்லிம் ஒரு ஐஜியா இருந்தா, ஒரு முஸ்லிம் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தா, ஒரு முஸ்லிம் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தா, ஒரு முஸ்லிம் ஒரு இன்கம் டேக்ஸ்ல உட்கார்ந்து இருந்தா, அல்லது ஜிஎஸ்டியினுடைய நிறுவனங்களில் உட்கார்ந்து இருந்தா அப்படின்னா நம்ம போகும் பொழுது நம்முடைய வேலையை எளிதாக முடித்து தருவாங்க, மற்ற மக்களுக்கும் பயனுள்ளவனாக இருக்கும், அவன் லஞ்சம் வாங்க மாட்டான், அல்லாஹ்வுக்கு பயப்படுவான், இறை கடமைகளை அவன் ஒழுங்காக புரிவான். இது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம், 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இரண்டாவது கட்டம் தொழில் முடக்கம், படிப்பில் தோல்வி. இந்த மாதிரி உள்ளதுல தோல்வி தோத்து போனவங்க தேர்வு ஆகாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள். இந்த நேரத்தில் அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிடும். வீட்டிலையும் வந்தவன என்னடா இப்ப மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் உயர்ந்த தொழிலாயிருச்சு, பால்லாம் ரொம்ப விலை கூடங்க, அதுல A1 பசுட்டு இருந்து அந்த பால் ரொம்ப விலை கூட, அதனால அதெல்லாம் மோசமான தொழில் கிடையாது. இங்க உள்ள பால்லாம் எல்லாம் படிச்சவன் கொண்டு வந்தான் பாரு பாலு, அது பூரா மனிதனுக்கு உபாதைகளை உண்டு பண்ணுகிறது. சாதாரண கிராமத்துக்காரவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த விளைநிலங்களில் மேயக்கூடிய மாடுகள் தான் நல்ல பால் தருகிறது. எனவே மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லைன்னு இப்ப சொல்ல முடியாது, அதுக்கே பிடிக்கல போடுறது, முடிச்சிடுறேன். இவர்களை நாம் நல்ல அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கலாவன் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார். மக்காவினுடைய நேரம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், ஆனா இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தையை கொலை செய்தனர். அல்லாம என்னென்ன பாவங்கள் செய்தாங்களோ தெரியாது, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதெல்லாம் மனதில் கொள்ளாமல் அவர் வரக்கூடிய இஸ்லாத்தை அவருக்கு கொடுக்கின்றார்கள். அவர் வந்து நிற்கிறார். பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை கொடுத்து விட்டு எடுத்தார். பஷீர் ஒரு அடிமை, அதற்கு பிறகு அவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்தி கொன்றதால் அவர் உரிமை விடப்படுகின்றார். கையை எடுத்துட்டார், எடுத்துட்டு கேட்டாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்தா நீங்க என்ன தருவீங்க, என்ன பயன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கிறான், அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹ்ட மன்னிச்சிருவான். இந்த லூலுலாம் வேண்டாம், நான் எக்கச்சக்கமா பாவம் செஞ்சிருக்கு, தௌபா செஞ்சா கூட மன்னிக்க மாட்டான் முழு. சரி, அடுத்த ஆயத்தை இறங்கி வேற என்ன தெரிவிக்க,
சிர்கை தவிர அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், நாடினால் அல்லாஹ் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அவர் திருப்பி கேட்கிறாரு. ஓஹோ, நாடுனா அப்ப நரகத்துக்கு போட்டாலும் போட்டுருவாங்களா? இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. அல்லாஹ் திரும்பி ஆயத்தை இறக்கு. قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَى أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِن رَّحْمَةِ اللَّهِ إِنَّ اللَّهَ يَغْفِرُ الذُّنُوبَ جَمِيعًا. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். நிராசை அடையாதீர்கள், அல்லாஹ் உங்களின் எல்லா பாவங்களையும் மன்னித்து, எல்லா பாவமும் மன்னிப்பு. இது மேட்டர், கையை கொடுங்க. எந்த நேரத்திலும் நிராசை அடைய வேண்டிய தேவை இல்லை. அதெல்லாம் மற்றவர்களுடைய குணம், ஒண்ணுமே இல்லை. நாமும் நம்முடைய பிள்ளைகள் அந்த நிலைமைக்கு போய்விட்டால் உனக்கு ஒண்ணுக்குமே லாய்க்கலடா. நீ அவ்வளவுதான்டா, நீ எப்படுறா, நீ எப்படுறா, சின்னத்துல கோவம் வந்து அவனுக்கு ரெண்டு முக்கு முக்கு அதெல்லாம் செய்வேன். அவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல, உனக்கு இருக்குடா திறமை, நீ ஏன்டா கவலைப்படுற, மார்க்கு தானடா போயிருக்குது, வேற எத்தனையோ உன்ட திறமை இருக்குது, அந்த திறமையை வச்சு வந்துடலாம். அடுத்தது நம்ம எக்ஸாம் எந்த சப்ஜெக்ட்ல நீ ஃபெயில் பாரு, நம்ம அதை பாஸ் பண்ணி அடுத்தது போலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவனை பாரு, இவனை பாரு, அவன் என்ன காமராஜர் எல்லாம் சொல்லிக்கிடணும். அதுக்காக இதே முன்னுதாரணமா கட்டக்கூடாது. காமராஜர் படிக்காம இந்த நாட்டை ஆண்டார், அது மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க. அம்பேத்கர் இருக்கக்கூடியதுலே டென்த்ல ரொம்ப கம்மியான மார்க் வந்து வாங்கினாரு, ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தந்தார். இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புத்துணர்வு. இவைகளை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை உந்து சக்திகளாக மாற்றி எந்த நேரத்திலையும் அவர்களை தளர விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த சமூகத்தை வலிமை பெற்ற சமூகமாக மாற்றி அரசு அதிகாரங்களிலே ஏறி உட்காரக்கூடிய நிலையை கொண்டு வருவானாக. வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.